இருக்கிற நேரம் தட்டை எடுத்து தட்டுங்க, விளக்கை ஏற்றுங்க, மின்சாரத்தை நிறுத்துங்க என்பது போன்ற இந்த 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 ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெகுஜனங்களை ஒரு பாப்புலிஸ்ட் மெசர்ஸ் மாதிரி. இது இது இதற்கும் கொரோனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு தொடர்பும் இல்லை. பார்த்தோம் இப்போ வந்து திருப்பி இந்த மின்சாரத்துக்கு ஒரு சிக்கல் வருது. இப்போவே ஏற்கனவே மின்சாரத்துறையினுடைய அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் மின்சாரத்தை அவ்வளோ பேர் அணைச்சி திருப்பி போட்டிங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர்லாம் வெடிச்சு போகும்னு இன்றைக்கி பேட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்திப்போம். கொரோனா காலத்திலாவது நாம் நம் மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2500 பேரில் ஒரு 500 பேர் இஸ்லாமியர்கள்னே வச்சுக்கிறலாமே உங்கள் கணக்குக்கே, இல்லை 1000 பேர்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மீதி 1500 பேர் எந்த மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க எங்கேருந்து இந்த வைரஸை கொண்டு வந்தாங்க, அப்போ மீதி 1500 பேரையும் நீங்கள் அறிவிக்கும் போது அவங்க மதத்தை அறிவிச்சிங்களா? இங்கே மாநாடு ஏதோ இந்த வைரஸை பரப்புவதற்காக நடத்தப்பட்டதை போல பேசுவது போலான ஒரு அயோக்கியத்தனம், ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்பது வேறு எதுவாகவும் இருக்காது. இந்த இந்த கொரோனா காலத்தின் ஆக அருவறுப்பான செயல் என்று நாம் சொல்வதென்றால் அது இந்த வைரஸை மதத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு செயல். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த 500,000 பேர் கூடியிருந்த நேரம் மத்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் 10 சிறப்பு ரயில்களை இயக்கி ஒரே நாளில் அவங்கள கொண்டு போய் எரிஞ்சிருக்கலாம் அவங்க ஊரில். ஆனால் அதை அரசு செய்யவில்லை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு மோடி விமானங்கள் அனுப்பியிருக்க வேண்டாம், ஒரு செருப்பு கொடுத்துருந்தாருன்னா போதும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஒரு செருப்பு, ஒரு சோடி செருப்பு கொடுத்தா நான் 500 கிலோமீட்டர் மத்திய பிரதேச போய் சேர்ந்துருவேன், ஒரு சோடி செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியலன்னு அந்தமாக ஒரு 200 கிலோமீட்டர் நடந்து ஒரு மரத்தடியில் தன் காலை காட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய ஏற்கனவே நமக்கு டாக்குமெண்டடாகவே ஏறக்குறைய 30 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. நடந்து போன தொழிலாளருடைய மரணம் என்பது கொரோனா எண்ணிக்கைக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அப்படி ஒரு 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 அரைவேக்காட்டுத்தனமான ஒரு ஊரடங்கை நாம் இந்திய அளவில் அமல்படுத்தி ஏழை எளியவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று சேருவதற்கான அவகாசத்தை கொடுக்காமல் பணக்காரர்கள் வாங்கி வந்த நோய்க்கு இன்றைக்கி ஆகப்பெரிய அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஏழைகளும் அன்றாட கூலிகளும் ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம் போய் பிழைக்க போய் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லி வசந்த விஹார் அந்த பஸ் ஸ்டாண்டில், ஆனந்த விஹார் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை 1,00,000 பேர் வெளியே வந்தார்கள். இது இன்றைய சூழலிலும் 18 குறைந்தபட்சம் இதற்கான மருந்தை கண்டுபிடிக்க ஆகும்ன்றாங்க. இதை ஒழிப்பதற்கான ஒரு தடுப்பு மருந்து வேணும்னா இன்னொரு 18 ஆகும். ஆனால் 18 ஒருவேளை இந்த மருந்தை கண்டுபிடிக்கப்பட்டால் இதுதான் ஆக விரைவாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தாக இருக்கும் அப்படின்றாங்க. வைப்போம். பிரதமரே மூட நம்பிக்கைகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்ட்டு அவரே மூட நம்பிக்கைகளை திருப்பி கீழே விதைச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ மூட நம்பிக்கைகளுக்கு கொரோனா காலத்தில் இடம் இல்லை. கொரோனா என்பது நிதர்சனமான அறிவியலுக்கும் அறிவியலுக்குமான ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளியில வரக்கூடியவங்க மட்டும் வாங்க சார், சும்மா வெளியில சுத்துறத அவாய்ட் பண்ணுங்க. நோய் தாக்கம், நோய் பரவல் எப்படி இருக்குங்கிறத டெய்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டுதான் இருக்காங்க, மீடியாவில் நடந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தாங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுமக்கள் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், தேவையில்லாமல் சுற்றுறதும் அவை
கொரோனாவை பொறுத்தவரை எனக்கு இந்த ஒட்டுமொத்த அனுபவமும் மிக புதுசாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய நெருக்கடியை என் வாழ்நாளில் என் வயதுக்கு நான் சந்தித்ததில்லை. இந்த சமூகமும் இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்து நான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஏறக்குறைய இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருந்த 21 நாட்கள் ஊரடங்கு என்பதும் ஒரு மிக புதிய அனுபவமாக இருக்கிறது. ஏற்கனவே ஊரடங்குகளை பார்த்திருக்கிறோம், ஆனால் அது சட்ட ஒழுங்குக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்குகள். ஆனால் இந்த முறை நமக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு என்பது ஒரு கொரோனா என்கிற ஒரு தொற்று அல்லது கொரோனா என்கிற ஒரு அபாயம், ஒரு சீனாவின் யூஹானிலிருந்து கிளம்பிய அந்த தொற்று இன்றைக்கி உலகம் முழுக்க போய்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த தொற்று என்பது நமக்கு அறிமுகமான ஒரு விஷயம்தான். ஏறக்குறைய கொள்ளை நோய் போன்ற நாவல்களை படிச்சிருக்கோம், உலகம் முழுக்க நடந்திருக்கக்கூடிய தொற்றுகளை பற்றி படிச்சிருக்கோம். தொற்று நோய்கள் இந்த உலகத்தின் சனத்தொகையை பல நேரங்களில் அடித்து அழிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பிளாக் டெத் என்கிற அல்லது பொபோனிக் பிளேக் என்று அழைக்கக்கூடிய இத்தாலியினுடைய பழைய 1347-1351 நடந்த அந்த அதை பற்றி படிக்கிறோம். அப்புறம் 1800களில் நடந்ததை பற்றி படிக்கிறோம். இப்படி இந்த வைரஸ் அல்லது இந்த தொற்று நோய்கள் உலகை வந்து உலுக்கி எடுத்திருக்கு பல காலங்களில். அதை நாம் வாசிச்சிருக்கோம், அந்த அனுபவத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அந்த தொற்றை பற்றி நாம் அந்த தொற்றுக்குள் வாழ்வதும் அந்த தொற்றை கவனமாக பார்ப்பதும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த தொற்றை அறிந்து கொள்வதும் ரொம்ப அச்சமாகவும் ரொம்ப அபாயமாகவும் இருக்கிறது. பொதுவாக நம்ம செய்தியாக படிப்போம், இல்லை ஒரு புத்தகத்தில் படிப்போம், அது புள்ளி விவரங்களாக இருக்கும் இல்லை அனுபவமாக இருக்கும். ஆனால் இந்த தொற்றின் காலம் என்பது வேறு ஒரு காலமாக பார்க்கிறேன். குறிப்பாக ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய கடந்த ஆண்டு கேரளாவில் வந்த அந்த நிஃபா என்கிற தொற்றும் இந்த தொற்றும் எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. ஏற்கனவே சார்ஸும் என்ஐஎச்ஐயும் நம் காலத்தில் தான் வந்தது, இருந்தாலும் அது நம்மை பாதிக்காததால் நம்மை எனக்கு இந்த தொற்றில் என்ன தோணுதுன்னா, பொதுவாக நாம் ஒரு மரணத்தை நாம் ஒரு அவலத்தை நேரடியாக கண்கொண்டு பார்க்கும்போது அது நமக்கு ஏற்படுத்துகிற தாக்கம் வேறையாக இருக்கிறது. இன்னொரு நாட்டில் நடந்தது, இன்னொரு நாட்டில் இறந்தார்கள், இன்னொரு நாட்டில் பிணக்குவியல்கள், இன்னொரு நாட்டில் மருத்துவமனையில் கூட்டம் என்று நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் பல நேரங்களில் நம்மை வந்து அது நம்மளுடைய தடித்த தோலை தாண்டலை. ஆனால் இந்த முறை இந்த பரபரப்பு எல்லோரையும் தொற்றி கொண்டது. ஏனென்றால் இந்த முறை அந்த தொற்றுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, குடிவரவு அதிகாரிகள் அந்த தொற்று வந்து உலகம் வரைபடம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரை என்கிற அந்த சிறு நகரத்திலே ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. தினசரி இங்கிருந்து துபாய்க்கு விமானம் இருக்குது, கொழும்புக்கு விமானம் இருக்குது, சிங்கப்பூருக்கு விமானம் இருக்குது என்றால் இந்த நகருக்கு கொரோனா காலத்தில் தொற்று அதிகமாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி நாம் வளர்ச்சியின் குறியீடுகளாக பார்த்த எல்லா இடமும் தொற்றின் பெரும் குறியீடாக இன்றைக்கி மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக உலகத்தின் மிக வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை பார்க்குறோம், அமெரிக்காவை பார்க்குறோம். ஏறக்குறைய நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்போ 2.25 லட்சத்தை தாண்டி செல்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொற்று. நேற்று ஒரு நாளில் அங்கே ஏறக்குறைய 29,000 பேருக்கு மேலே தொற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு நாளில் பிரான்சில் 23,000 பேருக்கு மேலே தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த தொற்றினுடைய ஆகப்பெரிய அச்சுறுத்தல்களை இப்பொழுதும் நாம் எண்ணிக்கையாக அல்லது நம்மக்கிட்ட இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்குது, தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, நூற்றுக்கணக்கான சேனல்கள் இருக்குது, அதை நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. நெருங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய அச்சமாக இருக்கிறது. எப்படி இந்த மனித சமூகம் இந்த தொற்றை கடந்து வரப்போகிறது என்பதே அச்சமாக இருக்கிறது. இன்றைய சூழலிலும் 18 மாதங்கள் குறைந்தபட்சம் இதற்கான மருந்தை கண்டுபிடிக்க ஆகும்றாங்க. இதை ஒழிப்பதற்கான ஒரு தடுப்பு மருந்து வேணும்னா இன்னொரு 18 மாதங்கள் ஆகும். ஆனால் 18 மாதங்களில் ஒருவேளை இந்த மருந்தை கண்டுபிடிக்கப்பட்டால் இதுதான் ஆக விரைவாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இன்னொரு 18 மாதங்களுக்கு யாரும் தங்களை இதிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான ஒரே உபாயம் இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனமும் நம் அரசும் சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றுவதை தவிர வேற வழியே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு இடைவெளியை மனிதருக்கு மனிதன் ஒரு பிசிக்கல் டிஸ்டன்சிங் ஒரு மீட்டர் இடைவெளியில் நாம் நிற்பது, கூட்டமாக இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது என்கிற தற்காப்பு நடைமுறைகளை நாம் வந்து பின்பற்றி ஆக வேண்டியது இருக்குது. இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக இந்த தற்காப்பு நடைமுறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நான் முதலில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் அது வந்து நடிகை கன்னிகா கபூர், விளையாட்டு வீரங்கனை மேரிகோம் அல்ல, அதிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சாமானியன் வரை, நாமக்கல் லோகேஷ் வரை யாரையும்
தாக்கும் என்பதுதான். அப்போ இந்த 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 தொற்று என்பது நிறம் அறியாது, எல்லை அறியாது, மதம் அறியாது, சாதி அறியாது, உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு அதுக்கு தெரியாது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு அதுக்கு தெரியாது, நீங்கள் இலக்கியவாதியான்னு கூட அதுக்கு தெரியாது. யாரையும் அந்த தொற்று வந்து அந்த தொற்று அனைவரையும் சமமாக நடத்துது அப்படின்றது தான். அப்போ இந்த தொற்றிலிருந்து நாம் நம்மை இந்த சமூகம் தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு முதலில் ஒரு அச்ச உணர்வு எல்லோருக்கும் மனதில் வர வேண்டியது இருக்குது. ஒரு அச்சம் வராமல் இதிலிருந்து நாம் விலகி இருக்க மாட்டோம். இது என்ன என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நீங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் வீடியோவை பார்க்குறோம். நான் வந்து ஆண்ட சாதி, நான் வந்து இந்த சாதி, இந்த சாதியினரை இது ஒன்றும் செஞ்சிடாது, இந்த மத அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று ஒரு பெரிய செய்தியை இந்த உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் திறந்தில்லை, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயமும் திறந்தில்லை, மெக்கா மதீனாவிலிருந்து எல்லாம் பூட்டி கிடக்கு. அப்போ இன்றைக்கு இந்த தொற்றின் முன்னால் மதங்கள் எல்லாம் தோல்வியுற்று நிற்கிறது. அந்த மதங்களால், அந்த மதங்களை சார்ந்த கடவுள்களால் இந்த தொற்றை, அந்த தொற்றையோ அந்த மதத்தை வழிபடுபவர்களையோ ஒருபோதும் காப்பாற்ற முடியாது என்கிற செய்தி தான். ஏனென்றால் தைரியம் இருந்தால் இன்றைக்கி அவங்க எல்லா நிறுவனங்களையும் திறந்து வச்சுருக்கணும். திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர் வந்து போகிற இடம் எல்லாமே பூட்டி கிடக்கு, எல்லாமே பெரும் பூட்டுகள் தொங்குது. உலகமே உலகத்தின் மீது ஒரு லாக்டவுன் என்றால் மதங்களின் மீதும் ஒரு லாக்டவுன் என்பது சமகாலத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம ரொம்ப அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ இப்பொழுதைக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர்கள் யாருன்னா, மதுரையில் இருக்கவங்களை காப்பாற்றக்கூடியவங்க பெரியாஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர். அதை நம்ம ரொம்ப அழுத்தமாக புரிஞ்சுக்கணும். பெரியாஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை தவிர ஏனைய மருத்துவர்களால் நம்ம காப்பாற்றவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், மதுரையில் எவ்வளோ மருத்துவமனைகள் இருக்குது, எவ்வளோ இப்போ தனியார் மருத்துவமனைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய பளபளக்கிற கிரானைட் ஓட்டின மருத்துவமனைகள் இருக்குது, ஒரு நாளைக்கு 30,000 ரூபா வரை படுக்கைக்கு வாங்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்குது, அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் 8 லட்சம் பில் எல்லாம் இருக்குது. ஆனால் கொரோனா என்கிற ஒரு தொற்று வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழையும் பணக்காரனும் எல்லா சாதி மத ஆண்ட சாதிகளும் ஒரே இடத்துக்கு தான் போகணும். அது நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கி இந்த தனியார் மருத்துவமனைகள் என்கிற இந்த பெரும் தொடர் எதுக்கு இருக்கின்றால், பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது. உங்களை ஒரு வருடம் முழுக்க வச்சு உங்களிடம் பணம் சம்பாதிக்க முடியும் என்றால் அந்த மருத்துவமனைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகம் முழுக்க இந்தியர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க. யார் போய் கூப்பிட்டு வந்தா? ஏர் இந்தியா என்கிற ஒரு நிறுவனம் தான் கூப்பிட்டு வந்துச்சு. அதனால் கொரோனா என்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. என்னென்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் உலகமயம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறைகளை எல்லாம் சீரழித்து விட்டது என்று. ஆனால் ஒரு அபாயம் என்று வருகிற போது, ஒரு ஆபத்தென்று வருகிற போது, ஒரு நாடு ஒரு பெரும் சங்கடத்தில், ஒரு இக்கட்டில் மாட்டுகிற நேரம் யார் நம்மை வந்து காப்பாற்றுவார்கள் என்றால், அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். அதுதான் இந்த கொரோனா விடுக்கிற செய்தியாக நான் பார்க்கிறேன். ஒரு புறம் நம்ம பார்க்குறோம், உலக அரசுகள் பல எப்படி பெரும் தூக்கத்தில் இருந்ததோ அதே போல் நம்ம அரசும் ஒரு நீண்ட தூக்கத்தில் இருந்து விட்டது. ட்ரம்ப் வந்து போன வாரம் வரை சொன்னார், இந்த வைரஸ் கிருமி என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அது அமெரிக்காவை எதுவும் செஞ்சிடாது, எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது, அதை நாங்கள் வந்து முழுக்க இந்த நிலை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் நேற்று முந்தா நாள் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிட்டார். ஒட்டுமொத்தமாக இந்த வைரஸ் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, நாம் தான் இப்போ வந்து அதுக்கு அடிபணிந்தாக வேண்டியது இருக்குது, அதனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் நம்மளும் ஒரு ஊரடங்கை கொண்டு வரணும். ஆனால் நான் அந்த ஊரடங்கை பரிந்துரைக்கப் போவதில்லை. ஒவ்வொரு மாநில கவர்னரும் அவரவர் அந்த ஊரடங்கை தேவைன்னு நினச்சிங்கன்னா பரிந்துரைங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரும் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க மருந்துகள் போயிட்டுருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நமக்கு ரொம்ப பளிச்சு அப்படின்னு தெரிகிறக்கூடிய, அல்லது ரொம்ப கவனம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு என்றால், நான் அதை கியூபாவுடைய மருத்துவர்கள் குழு என்று சொல்வேன். கியூபா என்கிற ஒரு தேசத்தின் மீது ஏறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய 170 நாடுகள் அமெரிக்காவின் சொல் பேச்சை கேட்டு பொருளாதார தடைகளை விதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு. இத்தாலி என்கிற நாடே அமெரிக்காவோடு இணைந்து கொண்டு கியூபாவின் மீது அத்தனை தீர்மானங்களை எதிராக கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் கியூபாவின் மருத்துவர்கள் மருத்துவம் என்று வரும்போது நாங்கள் எங்களுடைய பழைய விஷயங்கள் எதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் உடனடியாக எங்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் செல்வார்கள் என்று ஒரு பெரும் குழு கியூபாவிலிருந்து கிளம்பி இத்தாலியில் போய் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் அமெரிக்க நாடுகள் முழுவதிலும் கியூபாவினுடைய மருத்துவர்கள் ஏற்கனவே போயிட்டுருக்காங்க. அப்படி இன்றைக்கி இந்த கியூபாவினுடைய மருத்துவர்கள் உலகம் முழுக்க கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்க கிளம்பி இருக்கக்கூடிய இந்த செயல் இந்த நேரம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடங்களை உணர்த்துகிறது. நிச்சயம்
உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசுகளும் மருத்துவ சமூகமும் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்க. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய புற சூழலை பற்றி நாம் பார்க்க வேண்டுமென்றால், இங்கே அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு என்பது ஒரு முறையற்ற அல்லது முழுமையான எந்த விதமான பேக்ரவுண்ட் அதுக்கான ஏற்பாடுகளை எதுவும் செய்யாமல் ஒரு இரவோடு இரவாக ஒரு ஊரடங்கை அறிவித்தது என்பது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிழை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதிலும் சென்று வேலை பார்க்கக்கூடிய உதிரி தொழிலாளர்கள் அனைவருமே சொல்லோனா துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் வாங்கி வந்த நோய்க்கு இன்றைக்கி ஆகப்பெரிய அவஸ்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஏழைகளும் அன்றாட கூலிகளும் ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம் போய் பிழைக்க போய் இருக்கக்கூடிய ஆட்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெல்லி வசந்த விஹார் அந்த பஸ் ஸ்டாண்டில், ஆனந்த விஹார் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை லட்சம் பேர் வெளியே வந்தார்கள் என்று. இன்றைக்கும் அவர்களுக்கு நாம் எந்த விதமான பெரிய ஏற்பாடையும் செய்யவில்லை. அவர்கள் நடந்தே சென்று கொண்டிருக்கிறார்கள். யூபி அரசு ஒரு 1000 பேருந்துகளை கொண்டு வந்து ஆட்களை ஏற்றி டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் அவங்களுக்கு பஸ் டிக்கெட் போட்டு ஒவ்வொரு டிக்கெட்டும் இன்றைக்கி இணையத்தில் வந்திருக்கு. 800 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, அவங்ககிட்ட பணம் இல்லை. அவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி அவங்கவுங்க ஊர்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஏற்கனவே நமக்கு டாக்குமெண்டடாகவே ஏறக்குறைய 30 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. நடந்து போன தொழிலாளருடைய மரணம் என்பது கொரோனா எண்ணிக்கைக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அப்படி ஒரு அரைவேக்காட்டுத்தனமான ஒரு ஊரடங்கை நாம் இந்திய அளவில் அமுல்படுத்தி ஏழை எளியவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று சேருவதற்கான அவகாசத்தை கொடுக்காமல் ஒரு 3 நாட்களுக்கு முன்பே அவங்களுக்கு அவகாசத்தை கொடுத்து, அல்லது தொழிற்சாலை நடத்தக்கூடிய முதலாளிகள் எல்லாம் அழைத்து பேசி பேட்ச் பேட்சாக உங்கள் தொழிலாளர்கள் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணி, இன்றைக்கி ஏறக்குறைய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த 500,000 பேர் கூடியிருந்த நேரம் மத்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் 10 சிறப்பு ரயில்களை இயக்கி ஒரே நாளில் அவங்களை கொண்டு போய் எரிஞ்சிருக்கலாம் அவங்க ஊரில். ஆனால் அதை அரசு செய்யவில்லை. அப்போ இன்றைக்கி விமானங்கள் அனுப்புகிறாங்க உலகம் முழுக்க, வெளிநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டு வர. ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களை அனுப்ப முடியவில்லை. அதிலும் குறிப்பாக நேற்று பகவதி தேவி என்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து டெல்லியிலேருந்து கிளம்பி மத்திய பிரதேசத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட காலெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து போயிருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு மோடி விமானங்கள் அனுப்பியிருக்க வேண்டாம், ஒரு செருப்பு கொடுத்துருந்தாருன்னா போதும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஒரு செருப்பு, ஒரு சோடி செருப்பு கொடுத்தா நான் 500 கிலோமீட்டர் மத்திய பிரதேசம் போய் சேர்ந்துருவேன். ஒரு சோடி செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியலன்னு அந்த அம்மா ஒரு 200 கிலோமீட்டர் நடந்து ஒரு மரத்தடியில் தன் காலை காட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறது. நாக்பூரிலிருந்து நம்ம நாமக்கலை சேர்ந்த தம்பிகள் எல்லாம் அவங்களுக்கும் அங்கே வேலை இல்லை, இருக்க முடியலை, எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்புறம் லாரியில் லிஃப்ட் கேட்டு வர்றாங்க, அந்த லாரி டிரைவர்களையும் போட்டு போலீஸ் அடிக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அப்படியே கிளம்பி ஏறக்குறைய செகந்தராபாத் வந்து சேர்றாங்க. அங்கே அந்த தம்பிமார்கள் உபசரிக்கிறாங்க, எல்லாரும் சாப்பாடு உணவு கொடுத்து ஒரு சமுதாய கூடத்தில் தங்க சொல்கிறாங்க. அந்த தம்பி அங்கே போய் பார்க்குறான், அந்த 25 பேரோட பார்த்தா அங்கே ஏற்கனவே 176 பேர் தங்கியிருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நம்ம நம்மளை தற்காத்துட்டோம், நமக்கு தொற்று இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஒருவேளை இங்கே ஒரு இரவு தங்கினாலும் நமக்கு திருப்பி இந்த தொற்று வர வாய்ப்பு இருக்கின்ற. ஆனால் பேசிக்கொண்டிருந்த அந்த லோகேஷ் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்து அங்கே இறந்து போகிறான். அவருடைய சடலத்தை அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சந்திரசேகராவ் அனுப்பி அது நேற்று தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு நாமக்கல். அப்போ இன்றைக்கி இப்படி உதிரி தொழிலாளர்கள் இந்தியா முழுவதிலும் சந்தித்த அவலம் என்பது நம் வாழ்நாளின் மிகப்பெரிய, ஏறக்குறைய பண மதிப்பு இழப்பு ஏற்படுத்திய பாதிப்பை விட இந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, ஏற்படுத்த போகுது. அடுத்த 21 நாள் ஊரடங்கு என்பதே இங்கே இந்திய பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஒருவேளை இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுமே ஆனால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கி அமெரிக்காவிலையும் பல நாடுகளையும் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருப்பதற்கான காரணம் அங்கே வந்து டெஸ்டிங் பண்ணப்படும். அங்கே சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய எல்லோருக்குமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அரசு முதல்ல பரிந்துரைச்சிருக்கு. அப்போ அவங்க டெஸ்டிங்கை வந்து கடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கு இந்தியாவின் மீது உலகமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இந்தியாவில் டெஸ்டிங் இல்லை, டெஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க கொரோனாவோட ஐசோலேஷன் வார்டிலையும் குவாரண்டைன் வார்டில் வச்சுருக்கவங்கள கூட இவங்க டெஸ்ட் பண்ணலை. அப்போ இந்த குற்றச்சாட்டை இந்தியா வந்து உடைக்க வேண்டுமென்றால் இந்தியாவில் டெஸ்டிங்கை நம்ம மேசிவாக பண்ணணும், லட்சக்கணக்கானவர்களை டெஸ்ட் பண்ணணும். நம்ம பாதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இப்படியான பெரும் அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லேயே நம்ம பின்தங்கி இருக்கிற நேரம், தட்டை எடுத்து தட்டுங்க, விளக்கை ஏற்றுங்க, மின்சாரத்தை நிறுத்துங்க என்பது போன்ற இந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெகுஜனங்களை ஒரு பாப்புலிஸ்ட் மெசர்ஸ் மாதிரி, இது இதற்கும் கொரோனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு தொடர்பும் இல்லை.
ஒரு தொடர்பும் இல்லை. இன்னும் உலகம் நம்மை பார்த்து இன்னும் சிரிக்கத்தான் செய்யும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கே சிரிப்பு வருது முதல்ல. அப்போ இப்போ நமக்கு தேவை அறிவியல் பூர்வமான தலையீடும் அறிவியல் பூர்வமான மருத்துவபூர்வமான தீர்வுகளும். அப்போ நம்ம அதை நோக்கித்தான் நாம் போக வேண்டும். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே தட்டெடுத்து தட்ட சொன்ன அன்னைக்கு ஊர்வலமாக வட இந்தியா முழுக்க ஊர்வலம் போனதுன்னா கூட்டம் கூட்டமாக போனதை பார்த்தோம். இப்போ வந்து திருப்பி இந்த மின்சாரத்துக்கு ஒரு சிக்கல் வருது. இப்போவே ஏற்கனவே மின்சாரத்துறையினுடைய அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் மின்சாரத்தை அவ்வளோ பேர் அணைச்சி திருப்பி போட்டிங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர்லாம் வெடிச்சு போகும்னு இன்றைக்கி பேட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்திப்போம். கொரோனா காலத்திலாவது நாம் நம் மூடநம்பிக்கைகள் எல்லாம் ஒதுக்கி வைப்போம். பிரதமரே மூடநம்பிக்கைகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அவரே மூடநம்பிக்கைகளை திருப்பி கீழே விதைச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ மூடநம்பிக்கைகளுக்கு கொரோனா காலத்தில் இடம் இல்லை. கொரோனா என்பது நிதர்சனமான அறிவியலுக்கும் அறிவியலுக்குமான ஒரு சண்டை தான். அப்போ அதை நம்ம அதை நாம் வெல்வோம். வெல்வதற்கு நாம் முதலில் நாம் தனிமைப்படுவோம். நாம் நம் வீட்டாரை தனிமைப்படுத்துவோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு உதவி செய்வோம். அரசு சொல்லியிருக்கக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுவோம். சோஷியல் டிஸ்டன்சிங்கில் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் என்கிற சொல் வந்து ஒரு தீண்டாமை கலந்து இருக்கக்கூடிய ஒரு தீண்டாமைக்கான விலகலை நம்ம வலியுறுத்தலை. இப்பொழுதைக்கு நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான ஒரு எனக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளி 1.5 மீட்டர் 1 மீட்டர் என்கிற இடைவெளி தானே. அப்போ அந்த 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 பௌதிக இடைவெளியை கடைபிடிப்போம். கொரோனாவிடமிருந்தும் நாம் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நாம் நம்மையும் இந்த சமூகத்தையும் தற்காப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு கேள்வி, குறிப்பாக டப்ளிக் சமாதத்திலிருந்து இதுக்கப்புறம் பரவிருச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக வைரஸ் ஜெகாத்னு சொல்லிட்டு எல்லா தரப்பும் இன்றைக்கி முழுக்க இணையதளம் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. இதை ஒரு சமூக சீர்வோட எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தப்லீக் ஜமாத்தினுடைய அந்த மாநாடு என்பது இருக்குது. குறிப்பாக அந்த மாநாட்டுக்கு ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த மார்ச் 13, 14, 15 என்று நடந்திருக்கு. ஆனால் அரசு நினைத்திருந்தால் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மேலேயே எந்த நிகழ்வையுமே நடத்தியிருக்கக்கூடாது. இல்லை நம்ம வைரஸை பற்றி அறிந்து கொள்ளலை விட்டுட்டோம்னா குறைந்தபட்சம் மார்ச் 1ஆம் தேதியில் இந்தியாவில் இருக்க எல்லா நிகழ்வுகளையும் தடுத்திருக்கலாம். அரசு நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். அரசு விழித்ததே மார்ச் 19ஆம் தேதி தான். அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாநாடு ஏதோ இந்த வைரஸை பரப்புவதற்காக நடத்தப்பட்டதை போல பேசுவது போலான ஒரு அயோக்கியத்தனம், ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்பது வேறு எதுவாகவும் இருக்காது. இந்த கொரோனா காலத்தின் ஆக அருவறுப்பான செயல் என்று நாம் சொல்வதென்றால் அது இந்த வைரஸை மதத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் அதனால் இன்றைக்கி யாரும் திட்டமிட்டு அதை முதல்ல செய்ய மாட்டாங்க. யாரும் திட்டமிட்டு வைரஸை, இப்போ நான் வந்து வைரஸை இப்போ வாங்கி கொண்டு என் குடும்பத்தாருக்கு கொடுத்து இதன் மூலம் இந்த சமூகத்தை அழிக்க நான் போக போகிறேன் அப்படின்னு நான் போவேன்னா, அப்படி போகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, எனக்கு வைரஸ் வருதுன்னா இது முதல்ல தொற்ற போகிறது என் குடும்பத்துக்கும். எனக்கும் என்னையும் என் குடும்பத்தாரையும் அழிச்சிட்டு எனக்கு கிடைக்க போகிற பணத்தை வெற்றியோ நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ முதலில் மனிதர்கள் அப்படி பணயம் வைக்க எங்கேயும் முயற்சி செய்ய மாட்டார்கள். குறிப்பாக இந்தியாவில் இதை இப்படி ஒரு மதச்சாயம் பூசுவது என்பது ஒரு பெரிய அருவறுக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களின் மீது இங்கே இருக்கக்கூடிய பெரு ஊடகங்கள் செய்து வரக்கூடிய ஒரு செயல்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சம் தான் இங்கே ரொம்ப ஒரு பெரிய அச்சமாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுதும் செங்கல்பட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 பேருக்கும் இன்னும் டெஸ்ட் எடுக்கலை. இனிமேல் தான் எடுப்பாங்க, மெதுவாக தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க அதுக்கு ஒத்துழைக்கலும், அதில் ஒரு குழப்பமும் இல்லை. அவங்க ஒத்துழைச்சே ஆகணும் என்று கூட நான் சொல்லுவேன். தப்லீக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லோரும் தங்களை இந்த தனிமையில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் இந்த டெஸ்ட்டுக்கு உடன்பட வேண்டும். அதில் குழப்பமே இல்லை. ஆனால் தாந்தோண்டித்தனமாக இங்கே இருக்கக்கூடிய சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவர்கள் எல்லாம் பாசிட்டிவ்னு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்தைய சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் பச்சை அயோக்கியத்தனம் என்று நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ஊடகங்களினுடைய பொறுப்பற்ற செயல்களிலிருந்து மீண்டும் அந்த சமூகத்துக்குள் ஒரு பயத்தை தான் நம்ம விதைக்கிறோம். மாறாக அவங்களுக்கு நம்ம கான்ஃபிடென்ஸை கொடுக்கல இப்படியான ஒரு காலத்திலும். அப்போ அது ஒரு ரொம்ப இந்த கொரோனா காலத்தின் இந்த மொத்த உலகத்தில் நடந்த ஒரு பெரிய கோர சம்பவம் என்றால் அது இந்த சம்பவம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்படி மதத்தோடு ஒரு வைரஸை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு சம்பவம், அதுலேயும் பெரும் அயோக்கியத்தனம் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2500 பேரில் ஒரு 500 பேர் இஸ்லாமியர்களே வச்சுக்கிறலாமே உங்கள் கணக்குக்கே, இல்லை 1000 பேர்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மீதி 1500 பேர் எந்த மதத்தை சேர்ந்தவங்க? அவங்க எங்கேருந்து இந்த வைரஸை கொண்டு வந்தாங்க? அப்போ மீதி 1500 பேரையும் நீங்கள் அறிவிக்கும்போது அவங்க மதத்தை அறிவிச்சிங்களா என்கிற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அப்போ இஸ்லாமியர்கள் என்கிற இந்த தப்லீக்ன்றதை சொல்ல வருகிற அதே நேரம் நீங்கள் மிச்சம் 2000 பேர் எப்படி இன்ஃபெக்ட் ஆனாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அவங்க மதம் என்னன்னு எங்கேயாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களானா? இல்லை. அப்போ இப்போ இந்த எல்லா ஹெல்த் செக்ரட்டரிஸ் உள்பட மத்திய அரசாங்கம் உள்பட இந்த ப்ரீஃபிங் செய்யும்போது ஒரு ஒரு சின்ன அழுத்தம் போடுறாங்க இல்லையா, ஒரு அடிக்கோடுறாங்க
பண்ணுறாங்களே அவரோட அந்த அழிக்கோடு எடுக்கிற இடமும் ஒரு அபாயகரமான இடமாக இருக்கிறது. நிச்சயம் திரும்பி திரும்பி நான் வலியுறுத்துவதை தான், கொரோனா என்கிற இந்த கிருமி, இந்த வைரஸ் மதம் அறியாது, ஜாதி அறியாது, நாடு அறியாது, எல்லைகள் இந்த பூமி பந்தில் அது இருக்கும், பூமிக்கு வெளியே போக முடியாதால் இந்த பூமி பந்தில் அது இருக்குது. அதனால் அதற்கு வந்து இந்த எந்த விதமான இதுவும் இல்லை. அது எல்லா நாடுகள்லையும் பரவுது, இஸ்லாமிய நாடுகள்லையும் பரவுது. அது இந்தோனேஷியாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, அரபு நாடுகளில் இருக்குது, சவுதியில் இருக்குது, துபாயில் இருக்குது. அது அது இஸ்லாமிய நாடுகள்லாம் பாதுகாக்கிற வைரஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் அது மனிதர்கள் எங்கெல்லாம் அதிகபட்ச போக்குவரத்து இருந்ததோ அந்த கடந்த 1.5 மாதத்தில் அந்த இடத்துக்கெல்லாம் அது அது யாருடைய அனுமதியும் இல்லாமல் போயிருக்கு. நிச்சயம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இந்த வைரஸை, இந்த கிருமி தொற்றிலிருந்து இந்த மனித சமூகம் வெல்ல வேண்டும், மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு வர வேண்டும். அதற்கு நாம் ஒத்துழைப்போம். நன்றி.